வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் உண்மையான வளம்புரி சங்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையான வளம்புரி சங்கு வந்து மக்களால் வந்து எப்படி நம்பப்படுது அப்படின்னா, அந்த வளம்புரி சங்கு பக்கத்தில் ஒரு செம்பருத்திப்பு மொட்டு வச்சோம்னா அது அதுவே பூத்துரும் அப்படிங்கிறதும், அப்புறம் ஒரு பக்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் அரிசியை போட்டு அந்த வளம்புரி சங்கு மூடுனா அந்த வளம்புரி சங்கு அந்த அரிசியிலிருந்து மேலே வந்துடும் அப்படின்னும் ரொம்பவும் பெரும்பான்மையான மக்களால் வந்து நம்பப்படுது. இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லாமல் மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வளம்புரி சங்கில் வந்து நம்ம பால் ஊற்றணும் அப்படின்னா அது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பால் வந்து தயிராயிரும் அப்படின்னும் பெரும்பான்மை மக்களால் நம்பப்படுது. இதனால் எல்லா மக்களுமே வளம்புரி சங்கு அப்படின்னா அந்த மூணு டேஸ்ட் பண்ணி தான் அந்த வளம்புரி சங்கா இல்லையானே முடிவு பண்ணுறாங்க. உண்மையான வளம்புரி சங்கில் இந்த வித சக்திலாம் இருக்குதா? இந்த சக்திலாம் இருக்கிறனால தான் ஒரு கிராம் வளம்புரி சங்கு வந்து 33 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுது. அதாவது தங்கத்துக்கு 10 மடங்கு அதிகமாக வந்து விற்கப்படுதா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எனக்கு எழுந்திருக்கு. எனக்கு வந்து இந்த வளமுறை சங்கு குறித்த சந்தேகம் வந்து முன்னாடி இருந்தே இருந்துச்சு, ஆரம்பத்திலிருந்தே இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் இந்த சங்கு குளியாட்கள் கூட போய் நான் வீடியோ எடுக்கும்போதே இந்த மாதிரி சந்தேகம் நிறைய இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து இந்த மூணு வீடியோ எனக்கு அனுப்புனாங்க. மூணு வீடியோ அனுப்பிட்டு என்கிட்ட இந்த மாதிரி வளமுறை சங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த சந்தேகம் கூட கொஞ்சம் அதிகமாகிட்டு, ஏன்னா நான் சங்கு குளியாட்கள்கிட்ட போயிட்டு, ஏன்னா சங்கு தோன்றவங்களே அவங்க தான், அவங்ககிட்ட போய் கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி வளம்புரி சங்கு பக்கத்தில் இந்த மாதிரி செம்பருத்தி பூவோட மொட்டு வச்சோம் அப்படின்னா பூத்துருமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் பால் அதில் ஊற்றுனா தயிர் ஆயிருமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அரிசிக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அது சங்கு இந்த அரிசிக்கு மேலே வந்துருமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க எல்லாம் சொன்ன ஒரே பதில், தம்பி உண்மையான வளம்புரி சங்கு நாங்கள் எடுக்கிற சங்குலாம் எனக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது, அது வந்து பேக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க இந்த வீடியோ அனுப்பும்போது எனக்கு இதை பற்றின சந்தேகம் வந்து கூடயும் அதிகமாகிட்டு, அதனால் செகண்ட் பார்ட்டில் வந்து உண்மையான வளம்புரி சங்கில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு டீட்டெயில்ஸாக ஆராய்ஞ்சி உங்களுக்கு வந்து வீடியோ போட போகிறேன். இப்போ அவங்க அனுப்புனாங்க இந்த மூணு வீடியோஸும் அனுப்புனாங்க. அவங்க அனுப்பின வீடியோஸை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து எனக்கு ரெண்டு சந்தேகம் வந்து எழுந்திருக்கு. ஒன்று, வளம்புரி சங்கு வந்து உண்மையிலே இந்த மாதிரி மூன்று விஷயங்களை வந்து வளம்புரி சங்கு பக்கத்தில் வச்சோம் அப்படின்னு நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. இன்னொன்று, மக்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்களா, இல்லை இந்த மூன்று விஷயங்களை வச்சு மக்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்களா அப்படிங்கிற விஷயமும் எனக்கு எழுந்திருக்கு. இன்னொரு விஷயமும் எழுந்திருக்கு, என்னென்னா இந்த வளம்புரி சங்க ஒரு கிராம் வந்து 33 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்கும், அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களால் வந்து நம்பப்படுது, இது உண்மையா பொய்யா இப்படின்னு பல விஷயங்களை வந்து என் மைண்டில் வந்து ஓடிட்டு இருக்குது. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வளம்புரி சங்கு வந்து விரும்பி வாங்க காரணம் என்ன? ஒரு சங்கு வந்து ஒரு கிராம் 33 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து வாங்க காரணம் என்ன? அதாவது நல்லா பெரிய சங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா மதிப்புலாம் போகும். அந்த மாதிரி சங்கெல்லாம் அவங்க அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு காரணம் என்ன? அப்படி அந்த சங்கு அப்படி என்ன தான் இருக்குது? அது இல்லாமல் அந்த சங்கு வந்து அவ்வளோ கிடைக்கல, லட்சத்தில் ஒன்று இல்லைன்னா கோடியில் ஒன்று அந்த மாதிரி தான் வளம்புரி சங்கு வந்து கிடைக்கும். வளம்புரி சங்கு வந்து ரொம்ப ரேரான ஒரு சங்கு, ஏன்னா இடம்புரி சங்கு தான் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். வளம்புரி சங்கு எப்போதாவது தான் ஒன்று கிடைக்கிறது, அதனால தான் அதுக்கு எவ்வளோ மதிப்பா இல்லை உண்மையிலே இந்த மூன்று விஷயங்கள் நடக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ அவங்க அனுப்பின அந்த மூன்று வீடியோ கூட நீங்கள் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளம்புரி சங்கோட வலது புறத்துலையும் இடது புறத்துலையும் ரெண்டு செம்பருத்தி பூ வந்து வச்சுருக்குறாங்க. இந்த பூ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரியும், அது எப்படி விரியுதுன்னு எனக்கு தெரில, அது விரியுறத பாருங்கள். இல்லை இதுக்குள்ளே ஏதாவது சயின்ஸ் ஏதாட்டு இருக்குமா, ஏதாவது சயின்ஸ் சம்மந்தமாக தான் இந்த மாதிரி பூ வந்து விரியுதா அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் எழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு வந்து அடுத்த வீடியோவில் வந்து கிடைக்கும். அந்த பூ வந்து மெல்ல மெல்ல அப்படியே விரியறதை உங்களால் நல்லாவே பார்க்க முடியும்.
இது போன்ற விஷயங்களை பார்க்கும்போது தான் என்னால் நம்பவே முடியல. அது ஒரு ஒரு சங்கு பக்கத்தில் ஒரு ஒரு பூ, ஒரு செம்பருத்தி பூவை வச்சோன்னா அது எவ்வளோ அழகாக விரியுது பார்த்தீங்களா. இதை பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய சந்தேகம் வந்துட்டு, உண்மையிலேயே வளமுறை சங்கு வந்து இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு. ஆனால் சங்கு எடுக்கிறவங்ககிட்ட கேட்கும்போது இதெல்லாம் பேக் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இதில் ஏதாவது சயின்ஸ் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. அடுத்து ஒரு வீடியோ பாருங்க. அடுத்து வந்து இப்போ அரிசி டேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டேஸ்ட் வந்து எப்படின்னா, ஒரு பக்கெட்டுக்குள்ளே இந்த சங்கை வச்சுருவாங்க. வச்சுட்டு அது ஃபுல்லாகவே அரிசியை போட்டு கவர் பண்ணிடுவாங்க, நல்லா மூடிடுவாங்க. ஆனால் அரிசிக்குள்ளே ஓடி இந்த சங்கு வந்து இந்த வளமுறை சங்கு வந்து அப்படியே மேலே வரும் அப்படின்னு அவங்க காட்டியிருக்காங்க. இதுவுமே பார்க்க ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் இது உண்மையா அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு எழுந்திருக்கு. இப்போ அந்த சங்கு வந்து அந்த அரிசிக்குள்ளேருந்து மேலே வர்றதை நம்மளுக்கு நல்லாவே பார்க்க முடியும். இதுவுமே உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. இப்போ வந்து அவங்க கடைசி டெஸ்ட்டுமே அவங்க பண்ணி வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. அது என்ன டெஸ்ட்னா, சங்குக்குள்ளே பால் ஊற்றினா தயிராகிற டெஸ்ட்டு. இப்போ அந்த டெஸ்ட்டையும் பார்ப்போம், அதுவும் எப்படி தயிராகுதுன்னு நீங்களே பாருங்கள். உண்மையான வளமுறை சங்கில் இந்த மூன்று விஷயங்களும் வந்து உண்மையாக இருக்குதா அப்படின்னு நான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து சங்கு குழியாட்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க இதெல்லாம் பேக்கடா தம்பி, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்கிட்டையும் ஒரு ஆள் வந்து ஏற்கனவே வளமுறை சங்கு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நான் சங்கு குழி வீடியோ போடும்போது கேட்டிருந்தாங்க, அவங்ககிட்ட எனக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி மூன்று விஷயங்கள்லாம் அதில் நடக்காது, அதெல்லாம் பேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்களும் இல்லை, இந்த மூன்று விஷயங்கள் நடந்தால் தான் நான் வளமுறை சங்கு வந்து வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதனால் இது ரொம்பவே அவேர்னஸ் வீடியோ. ஏன்னா நிறைய இப்போ வந்து தயிராகிட்டு பாருங்கள், இப்போ அந்த சங்கில் ஊற்றின பால் வந்து தயிராகிட்டு, அதனால் இந்த மூன்று விஷயங்கள் வந்து உண்மையிலே உண்மையாக வளம்பரி சங்கில் இந்த மூன்று விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து எழுந்திருக்கு. அதனால் நேரடியாக நான் சங்குக்குழி ஆட்கள்கிட்ட போய் நான் அவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.